நேரம் வந்தாச்சு நல்ல யோகம் வந்தாச்சு, நேரம் வந்தாச்சு நல்ல யோகம் வந்தாச்சு. வாங்கக்கா வாங்க. என்னது ஐயையவா, என்ன ராணியத்தை இப்படி பண்ணி புட்டீங்க? ஏண்டி என்னது நான் இப்ப தப்பா பண்ணிட்டேன்டி? அடட, போய் போய் இவ கடைக்க வந்தோம்க்கா. இந்த பாரு நாலு முடி, இவ கடை அவ கடைன்னா மூக்குல குத்திடுவேன் பாத்துக்க. சின்ன பொண்ணு, இது வாங்க கடைதானா? ஆமாக்கா, இது இவ கடைதான் போல. வாங்க வெளியில ஓடிடுவோம். சே ஏண்டி இப்படி பேசுத, நமக்கு தெரிஞ்சவன்னா இவ கடையில வாங்கிட வேண்டியதானே. போங்க ராணியக்கா, இவ கடன் தெரிஞ்சா வந்திருக்கவே மாட்டேன். என்ன சின்ன பொண்ணு, என்ன நயன்தாரக்கா இழுவ? நீங்களுமா, நீங்களும் என்ன ஏதாவது கழுவி ஊத்துவீங்களே? ஊத்துங்க ஊத்துங்க. ஏண்டி என்ன ஆச்சு? பின்னக்கா நான்லாம் வச்சு கடை வைக்க கூடாதா என்ன? யார் சொன்னா தாராளமா வைக்கலாமே. அப்போ நீங்களும் ராணியக்காவும் இவ கடையில வாட்ச் வாங்குங்க, எங்களுக்கு ஒண்ணும் தேவையில்ல, நாங்க பக்கத்து கடையில போய் வாங்கிக்கிறோம். ஏண்டி என்னடி ஆச்சு? சரிக்கா, அவங்க வேணா பக்கத்து கடையில போய் வாங்கட்டும், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க மட்டும் வாங்குக்கா. சரிடி சின்ன பொண்ணே, ஒரு கடிகாரத்தை எடுத்து காட்டு. கடிகாரத்திலே பல வகை இருக்கு. என்ன வகை கடிகாரம்க்கா? கை கடிகாரமா, அலார கடிகாரமா, இல்ல சுவர்ல மாற்ற கடிகாரமா? இருக்கு, சுவர்ல மாற்ற கடிகாரம் தான்டி வேணும். அந்த மாதிரி இருந்தா எடுத்து காட்டு. எக்கா, பின்னாடி இருக்கிறது சுவர் தான்க்கா, அதுல எத்தனை கடிகாரம் மாட்டிருக்கேன் பாருங்க. எங்க பாட்டி காலத்து கடிகாரமா இருக்கு, எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சின்ன பொண்ணு இவளுக்கு சொல்றதுல நியாயம் இருக்கத்தானே செய்து. புதுசா ஏதாவது டிசைன் இருந்தா காட்டுடி. இப்படி கேட்டீங்கன்னா எடுத்து காட்ட போறேன். இந்த ரூம்ல எல்லாம் பழைய மாடலுக்கா, புது மாடல்னா உள்ள ஒரு ரூம் இருக்கு, வாங்க காட்டுறேன். அடியே இங்கே குவாச்சிட்டு நிக்காம உள்ள வாங்கடி. ஒருவேளை உங்களுக்கு அந்த டிசைன் பிடிக்கலனாலும் பரவாயில்லை, எங்ககிட்ட செலக்ட் பண்ணி தாங்க. சரியா சொன்ன ராணி, பிடிச்சா மட்டும் வாங்குவோம். அடியே நாலு முடி வாடி, உள்ள அப்படி என்னடா மாடல் வச்சிருக்கானு பாப்போம். சரி சரி வேணா போய் பாப்போம், ஆனா இவகிட்ட எல்லாம் வாங்க கூடாதுடி. ஆமா ஆமா, இவ அப்படி என்ன பெரிய டிசைன் வச்சிருக்கா, அதையும் பாத்துருவோமே. பாத்து கொட்டுங்க கொட்டுங்க கும்மிய கொட்டுங்க நேரம் நல்ல நேரம், கொட்டுங்க கொட்டுங்க கும்மிய கொட்டுங்க நேரம் நல்ல நேரம். அடியே கும்மிய கொட்டுறது அப்புறம் கொட்டிக்கலாம், முதல்ல உன் தலையில கொட்டிடுவேன், உள்ள வாடி. வரேன் வரேன். இதோ இந்த கடிகாரம் பிடிச்சிருக்கான்னு பாருங்க நயன்தாரக்கா. என்னதுடி கடிகாரம் சொல்லிட்டு ஆப்பிள் பழத்தை கடிச்சு வச்சிருக்க? கடிச்ச ஆப்பிள் தாங்க இப்ப ட்ரெண்டிங்கே. பெரிய பெரிய ஆப்பிள் கம்பெனிக்காரனே கடிச்ச ஆப்பிள் படத்தை தான் வச்சிருக்கான். இப்பெல்லாம் இந்த மாதிரிதான் நிறைய பேர் கடிகாரம் வாங்கிட்டு போறாங்க. புதுசா வேணும் புதுசா வேணும். நீங்க பாரு பாரு, நல்லா பாரு, உத்து பாரு. மேல இருக்கிறது 12, அடுத்து இருக்கிறது 1, அடுத்து இருக்கிறது 2, 3 அப்படின்னு கம்பியிலேயே நம்பரை வளைச்சு நடுவுல கடிகார மிஷின் வச்சு இதையே ஒரு கடிகாரமா செஞ்சிருப்பாங்க. இது எப்படி இருக்கு? இதெல்லாம் ட்ரெண்டிங் டிசைன் டி, ட்ரெண்டிங் டிசைன். முன்ன இருக்கிறது பழசு, நீங்க எல்லாம் இந்த மாதிரி கடிகாரம் எங்கேயுமே பாத்துக்க மாட்டீங்க. ஆமாட்டி, போலிய கண்டு ஏமாந்துடப்படாது. சைக்கிள் கம்பிய வளைச்சு வித்துக்கிட்டு இருக்கா, வாங்கடி வேற கடிகாரம் போய் பாப்போம். கடிகாரம் விக்கிறேன் இந்த பேர்ல கம்பிய வளைச்சுலாம் வியாபாரம் பாத்தாரு. இது பேர் தான்க்கா என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றா பாருன்னு. எனக்கு இதுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்க மாதிரி தெரியுதே, உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? ஆமாட்டி, எனக்கு ஏதோ இத பார்த்தா கண்ணு வலி வர மாதிரியே இருக்குடி. ஏண்டி சின்ன பொண்ணு இங்க வாட்டி? என்ன நயன்தாரக்கா அந்த கடிகாரம் பிடிச்சிருக்கா? சின்ன பொண்ணு ஃப்ராட், இந்த கடிகாரத்துல நம்பர் தப்பு தப்பா ஒட்டிருக்குடி. ஐயோ ஐயோ, நீங்க தானே வித்தியாசமான கடிகாரம் வேணும்னு கேட்டீங்க. நம்பரை நார்மலா ஒட்டுனா நார்மல் கடிகாரம், இந்த மாதிரி வித்தியாசமா ஒட்டுனா வித்தியாசமான கடிகாரம். எனக்கு நான் கடிகாரத்தை பாப்பனா இல்ல கண்ணாடியை தேடுவேனா? போடி போடி, எனக்கு இது வேணாம். சரி அடுத்த கடிகாரத்தை பாப்போம். இது எப்படி இருக்கு? முதல்ல இங்க என்ன இருக்கு? இதோ பாத்தீங்கன்னா சுவர்ல கடிகாரம் இருக்கு. எதுவுமே தெரியலையே.
ஐயா, கடிகாரம்னா முன்னாடி மாதிரி ஒரு டப்பா மாதிரி இருக்கும், அந்த டிசைன் கிடையாது. இது கடிகாரம்க்கு நம்பரை வந்து சுவரில் ஸ்டிக்கரா ஒட்டிக்கணும், அதுக்கப்புறம் சென்டர்ல மட்டும் அந்த மிஷினை மாட்டிக்கணும். இதான் உண்மையான சுவர் கடிகாரம். இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், என் பிள்ளைங்க சுவர்ல இருந்து ஸ்டிக்கரை கிழிச்சு தூர போட்டுருவாளுங்க. வேற ஏதாவது மாடல் காட்டுடி. அங்க ரணியக்கா, கைவசம் 1000 மாடல் இருக்கு, வந்து பாருங்க. இதோ கண்ணாடி கடிகாரம். கண்ணாடி இருக்கு தெரியுது, நடுவுல ரெண்டு முள்ள இருக்குன்னு தெரியுது. வேற ஒண்ணு என் கண்ணுக்கு தெரியலையே. உனக்கு கண்ணே ஒழுங்கா தெரியாது, இதுல கண்ணுக்கு கடிகாரம் வேற தெரியுதாக்கு. சரி, எங்க இருக்கு கடிகாரம், அத காட்டு முதல்ல. இதோ புள்ளி வச்சிருக்காங்களே, இதான் நம்பர். என்னடி புள்ளி வச்சு கோலம் தானே போடுவாங்க, கடிகாரம் வைப்பாங்க? அதானே புள்ளி வச்சிட்டாங்க, சரி கோலம் போடுறது யாரு? ஐயோ அக்கா, இந்த புள்ளி கோலம் போடுறதுக்கு கிடையாது. ஒவ்வொரு புள்ளியும் ஒவ்வொரு நம்பரை குறிக்குது. 12 அப்புறமா இருக்க புள்ளி 1, அதுக்கு அடுத்த புள்ளி 2. ஆக மொத்தம் மணி பார்க்கலான்னு சொல்லி கடிகாரம் வாங்கினா நம்ம அதுல மணி பார்க்க முடியாது, புள்ளியத்தான் பார்க்கலாம். அப்படித்தான் நடி சொல்ல வர? சரி, இந்த புள்ளி வச்ச கடிகாரம் பிடிக்கலனா ஓகே, அடுத்த கடிகாரத்தை பாருங்க. அடுத்ததா இந்த உட்டன் கடிகாரம். நமக்கு மண்ட குழம்பி போகும் போல, நல்ல கடிகாரமா காட்டுடி. நீங்க தானே புது மாடல் கடிகாரம் வேணும் வேணும், நீங்க அதான் இத்தனை புது மாடல் காட்டிட்டு இருக்கேன். வாங்க அடுத்த ரூம்ல போய் பார்க்கலாம். இதோ இதுதான் கூவுற குயில் கடிகாரம். அது என்னடி கூவுற குயிலே? இதோ இதுல மேல ஒரு குருவி மாதிரி இருக்குல்ல, ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கவும் அலாரம் அடிக்கிற மாதிரி கூக்கூ கூக்கூன்னு இந்த குருவி கூவிக்கிட்டே போகும், அதான் கூவுற குயில் கடிகாரம். ஐயே, இது என்னமோ சொன்ன மாதிரில இருக்கு. கடிகாரத்தை மட்டும் வாங்கிட்டு போயிட்டா டெய்லி ராணி இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருப்பா. இந்த கடிகாரம் வேணாண்டி. சரி, இந்த கடிகாரம் எப்படி இருக்குன்னு பாத்து சொல்லுங்க. பாக்குறதுக்கு கோயந்தா பொட்டு மாதிரி இருக்கு. ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் கேட்க வேண்டியது, ஒன்னாவது பிடிக்க மாட்டேங்குது. அடுத்ததாக நீங்க பார்க்க இருப்பது சைக்கிள் கடிகாரம். என்ன பண்ண, முதல்ல காமிச்ச ஒரு கடிகாரம், அதுல இந்த சைக்கிள் கம்பியை தானே வளைச்சு வச்சிருக்க. சைக்கிள் கம்பிய வளைச்சு தனியா கடிகாரம் மாதிரியும், கடிகாரத்துல உள்ளத கம்பிக்குள்ள சைக்கிள் கம்பிக்குள்ள வச்சு இது ஒரு கடிகாரமாக்க வித்துட்டு இருக்கியாக்கும். பெரிய பெரிய ஹோட்டல்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி சைக்கிள் கம்பி கடிகாரம் ஸ்பெஷலா வச்சிருப்பாங்க. பாக்குறவங்கலாம் ஆச்சரியப்பட்டு போவாங்க. பிஞ்ச சைக்கிள் வச்சுக்கிட்டு கடிகாரம் பண்ணிட்டு இதுல ஆச்சரிய விளப்படுறாங்களா, ஆச்சரியம். சரி, சைக்கிள் வேண்டாமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, அடுத்த ஒரு கடிகாரத்தை காட்டுறேன் பாருங்க. காட்டு காட்டு, அதையும் பாப்போமே. இதோ இதான் பைக்கு. ஏன் முட்டி பைக் எதுக்கிட்டி அங்க தூக்கி மாட்டி இருக்க? ஸ்டாண்ட் போடுறதுக்கு உனக்கு வேற எட்டமே கிடைக்கலையா? ஐயோ ஐயோ, இது ஒன்னும் பைக் கிடையாது. பைக்கோட ஃபர்ஸ்ட் வீல பாருங்க, கடிகாரம் மாதிரி இருக்கா? இது ஒரு பைக் கடிகாரம். இதெல்லாம் ட்ரெண்டிங் கடிகாரம்டி, புது மாடல் புது மாடல் கேட்க வேண்டியது, அப்புறம் ஒவ்வொரு மாடலையா குறை சொல்ல வேண்டியது. வாங்க வாங்க, அடுத்த கடிகாரம் கட்டுறேன். இது எப்படி இருக்கு? அட செங்கிடிவி, இது ஒரு கடிகாரம் டி. என்னது, இதெல்லாம் ஒரு கடிகாரமா? பாக்குறதுக்கு இந்த மனநல மருத்துவர் வச்சிருக்க மாதிரி கிரிங் கிரிங் சுத்திக்கிட்டே போகுதே. என் சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் வந்துரும் நினைக்கிறேன். உங்களுக்காவது பரவாயில்லக்கா, இந்த கடிகாரத்தை பார்த்தா சின்ன வயசு ஞாபகம் தான் வரும். நான் இந்த கடிகாரத்தை உத்து பாத்துக்கிட்டு இருந்தோம்னா எனக்கு பூர்வ ஜென்ம ஞாபகமே வந்துரும். ஐயையா, இதெல்லாம் ஒரு கடிகாரம் மாட்டி, மண்டை குழம்பி மூளை வெடிச்சு போகும். வேற எதையாவது காட்டு. இதோ உங்களுக்காக, என்னோட கஸ்டமர் ஆசைப்பட்டு கேட்டதுக்காக அவங்களுக்கு ஒரு சாத்துக்குடி கடிகாரம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சாத்துக்குடி கடிகாரம், சாத்துக்குடியை வச்சு
ஜூஸ் செஞ்சு தான் பாத்திருக்கேன். முத முத கடிகாரம் செஞ்சு இப்பதான் டி பாக்குறேன். ஏக்கா இது என்ன உண்மையான சாத்துக்குடியா? சும்மா வியாகரன் டப்பி கொடுத்துருக்காங்க அக்கா. ஐயையா, இதெல்லாம் வீட்டுல கொண்டு வச்சா என் வீட்டுக்காரு சாத்துக்குடி நினைச்சு ஜூஸ் போட்டு புளிஞ்சு எடுத்துருவாரு. வேற ஏதாவது காட்டுடி. ஓகே காட்டிட்டா போச்சு. இது எப்படி இருக்கு? வாடி பருப்பி. இந்த கரியரத்தை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. நேசமணி. என்னது நேசமணியா? இது வடிவேல் காமெடியில வரக்கூடிய கரியரம் தானே? சரியா சொன்னட்டி. வடிவேல் காமெடியில கடிகாரத்தை தூக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விஜய் சார் பிடிக்காம விட்டதுனால கீழே விழுந்து நொறுங்கி போகுமே, அந்த மடல் கடிகாரம் தான் இது. அப்படியா? இது சாதாரண கடிகாரம் இல்ல, 20 வருஷம் பழைய கடிகாரம். உள்ளார சூடு இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஜக்குக்குள்ள உங்களுக்கு ஒரு கடிகாரம். ஏன்டி இந்த ஐடியா எல்லாம் பண்றது? ஜக்குல இருந்து காபி ஊழறதுக்கு இல்லாம கடிகாரம் பண்ணுவாங்க. காபி குடிச்சிட்டு இருக்கும்போது ஒருவேளை இந்த ஐடியா வந்திருக்குமா? இருக்கு. யாரு என்றா? அவன் காபி குடிச்சானோ டீ குடிச்சானோ அது எதுக்கு உங்களுக்கு? உங்களுக்கு கடிகாரம் வேணுமா வேணாமா? வேண்டாம். இது எப்படி இருக்கு? கேவலமா இருக்கு. ஏதோ முடிய விரிச்சு கீழே தொங்கலாடுற மாதிரி இருக்கு. இந்த கடிகாரம் எப்படி இருக்கு? சுவர்ல மாட்ட வேண்டாம், சுவர்ல இருந்து தனியா தொங்கலாடிட்டு இருக்கும். அடியே இப்படி இல்லன்னா என் பிள்ளைங்க இத தொட்டு கோயில்ல மணி அடிக்க மாதிரி ஆட்டிக்கிட்டே இருப்பாங்கடி. வேணாம். ஓகே, இது கப்பல் ஓடிய தமிழன் சிதம்பரனார் ஞாபகத்துக்காக கப்பல் மாதிரியே கடிகாரம் செஞ்சு வச்சிருக்காங்க. அப்புறம் பின்னாடி இருக்க கடிகாரம் நம்மளோட தேசிய கொடி நினைவா இந்த கடிகாரம் செஞ்சு வச்சிருக்காங்க. ஏதாவது பிடிச்சிருக்கா? நாட்டு பக்தி சாமி பக்தி எல்லாம் மனசுல இருக்கட்டும், கடிகாரத்துல காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. பிடிக்கலடி. இப்ப சொல்லுங்க, இப்ப நீங்க பார்த்ததுல எந்த கடிகாரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எந்த கடிகாரமே பிடிக்கலடி. நீ காமிச்ச ஒரு கடிகாரத்துல நம்பர் இல்ல, இன்னொரு கடிகாரத்துல புள்ளி இருக்கு, இன்னொரு கடிகாரத்துல நம்பர் இருக்கு ஆனா வேற மாதிரி இருக்கு, இன்னொரு கடிகாரத்துல கடிகாரமே இல்லாம நம்பர் மட்டும் சுவர்ல ஒட்டி இருக்கு. ஒரு கடிகாரம் அப்படி இருக்கு, ஒரு கடிகாரம் இப்படி இருக்கு, எதுவுமே முதல்ல கடிகார மாதிரி இல்ல. ஆமாட்டி, பேசாம பழைய மாடலா நார்மலா நல்ல மணி தெளிவா தெரியுற மாதிரி நம்பர் கடிகாரமா ஒண்ண காட்டுடி. ஆஞ்சேரி. இப்ப பாருங்க இந்த கடிகாரம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குடி. இதுதான் நல்ல கடிகாரம், இத முதல்ல காமிச்சிருக்கலாமே. பக்கிங்களா, இந்த மாடல் தானே முதல்ல காமிச்சேன். ஏதா புது டிசைன் வேணும், புது டிசைன் வேணும். நீங்கல்ல புதுசா தான் இருக்கும் டிசைனு, ஆனா கண்ணுக்கு மணி தான் தெரியாது. இதுதான் சூப்பர் கடிகாரம். சரி, இதே எங்களுக்கு கொடுத்துரு. இப்போ கரெக்ட் டைம் என்னன்னு தெரியணுமே. அடியே நீலமண்ட நீலாம்பரி, ஒரு கல் எடுத்து பக்கத்து கடையை பார்த்து எரிடி. பொறு, கல்லு போய் பக்கத்து கடைக்காரன் மண்டையில உள்ளட்டும், அப்புறம் தெரியும். யாரும் அது பட்ட பகல்ல சுட்டரிக்க வெயில்ல 12 மணிக்கு என் சுட்ட தலையில கல் எரிஞ்சது. பாத்தி அடி, இப்ப கரெக்டா மதியம் 12 மணி. ஆமா, எப்பெல்லாம் டைம் தெரியலையோ உடனே பக்கத்து கடைக்கு ஒரு கல் எறிவேன், அப்படி இல்லன்னா எரித்த கடைக்கு ஒரு கல் எரிஞ்சுப்பேன். உடனே அவங்களே டயத்தை சொல்லிடுவாங்க. அப்ப சரி, எங்களுக்கு கடிகாரம் வேணாம், நாங்க போயிட்டு வரோம். என்னக்கா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? இவ்வளவு கடிகாரம் பாத்துட்டு ஃபைனலா வாங்குற வரைக்கும் வெட்டி வந்துட்டு கடிகாரம் வேணான்ட்டு போறீங்க? கடிகாரம் இல்லாம மணிய தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ ஏன் ஒரு ஐடியா சொல்லி தந்துட்டியே? என்ன சொல்றீங்க? நான் என்ன ஐடியா சொல்லி தந்தேன்? இப்பதானே பக்கத்து கடைக்காரன் மேல கல்ல எறிஞ்சேன், அதே மாதிரி எப்ப எங்களுக்கு டைம்
ஐயோ ஐயோ, தவளை தாவாயாலே கெடுன்னு சும்மாவா சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல இப்ப யாரெல்லாம் கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். பாக்யலட்சுமி, செந்தில்குமார், சேர்மன் ராஜா, சோபா, மோகனா, ராஜபிரபா, தெய்வத்தனி, தெய்வராணி, அலின், சோபியா, கருப்பசாமி, கவிநிலவு, லட்சுமிபதி, சுகந்த், நிதர்ஷினி, முத்துவேல், சத்யா. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.